வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடை நாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே ரொம்ப பில்டப்பாக மொபைல் நெட்ஒர்க்கில் போய் நீங்கள் ஏபிஎனில் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், எந்த செட்டிங்ஸை மாற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்க வேணாம். ஸோ ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஸோ வாங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது எல்லார் கையிலையுமே ஜியோ தான். ஜியோ நெட்வொர்க் இல்லாத வில்லேஜ் கூட இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மக்கள் எல்லாருமே ஒரே நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணுறதுனால அவங்களால ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே கொடுக்க முடியல. மேக்ஸிமம் டைம் ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய வேலை சம்மந்தமாக நாம் ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஜியோவை நம்பி இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் செய்ய வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெட்ஒர்க் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஸோ என்னுடைய மோட்டோ மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி தான் என்னுடைய கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி நான் அதில் உள்ள வேலைகளை பார்த்துட்ருக்கேன். ஸோ நானும் ஒரு நாள் ஈவினிங் இப்படி தான் ஒரு ஃபைலை டவுன்லோட் கொடுத்துட்டு கடுப்பாகி போய் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா அதோடய ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 70-80 MB தான் இருக்கும். பட் அதோட எஸ்டிமேட் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour தாண்டி காட்டுச்சு. அவ்வளோ ஸ்லோவாக டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஸோ நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். ஸோ நான் பேசிகிட்டு இருந்துட்டு வந்து பார்க்குறேன், அந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய மொபைலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மொபைல் மூலியமாக ஹாட்ஸ்பாட்டில் நம்மளுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மொபைலுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஜியோ நம்பருக்கு கால் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதோட இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கப்படுது. ஸோ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது என்னுடைய மொபைல் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனது. ஸோ ரெண்டையும் டைமிங் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இந்த சிஸ்டம் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நாம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போய் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கான வெப்சைட் போகிறேன். கோ கொடுக்குறேன். ஸோ பிங் பார்த்தீங்கன்னா 76 microseconds. டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0.51 MBPS. அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.29 MBPS. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய மொபைல்லேருந்து ஒரு கால் பண்ணுறேன். ஸோ எந்த நம்பருக்காக வேணாலும் இருக்கலாம், நான் ஒரு கால் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கால் பண்ணிவிட்டு திரும்பவும் கோ கொடுக்குறேன். திரும்பவும் ஒரு தடவை ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த கால் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிங் பார்த்தீங்கன்னா 77 microseconds. டவுன்லோட் பார்த்தீங்கன்னா 3.10 MBPS. அப்லோட் பார்த்தீங்கன்னா 4.89 MBPS. ஸோ கிட்டத்தட்ட டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 6 மடங்கு கூட இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் டைம் இன்னும் அதிகமாகும், ஒரு சில டைம் கொஞ்சம் கம்மியாகும். பட் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதோட இந்த கால் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரிக்கும். ஸோ எல்லா சிச்சுவேஷன்லேயும் இந்த மெத்தட் நம்மளுக்கு பயன்படாது. ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்துட்டீங்க, அந்த சமயம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஒரு கால் பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம யூடியூப் பார்க்க முடியாது. ஸோ இது எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம அர்ஜெண்ட்டாக ஒரு டவுன்லோட் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியே ஆகணும் சீக்கிரம் அப்படின்னா, ஒரு 1/2 hour 3/4 hour ஆகிற ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour உங்களுக்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி ஏதாவது மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறது, சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ரூஃப் பார்க்கலாம். ஒரு 60 MB உள்ள ஃபைல் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக அதோட டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 100 KBPS கூட தாண்டலை. 60, 70, 80, 90 வரைக்கும் போகுது. நார்மலாக அதே மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னா இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட 600 KBPS வரைக்கும் இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.